வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏழாவது சாப்டர் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரில் செகண்ட் பார்ட் காமன் ஸ்டாக்ஸ் கிட்ட பேச வந்திருக்கோம். கிரஹாம் என்ன சொல்கிறாருன்னா, நாலு டைப் ஆஃப் காமன் ஸ்டாக்ஸில் ஒரு என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர் வித் பாசிட்டிவ் அப்ரோச் லீட் பண்ணலாம். பையிங் இன் லோ மார்க்கெட்ஸ், செல்லிங் இன் ஹை மார்க்கெட்ஸ். அதாவது பேர் மார்க்கெட்டை 2009 வாங்கியிருந்தீங்கன்னா, இல்லை 2013 நவம்பரில் வாங்கியிருந்தீங்கன்னா, ஹைட் ஆஃப் தி மார்க்கெட்டில் விற்று காசு சம்பாதிக்கிறது ஒன்று. ரெண்டாவது, பையிங் கேர்ஃபுல்லி சோசன் க்ரோத் ஸ்டாக்ஸ். அதாவது இந்த ஸ்டாக்ஸ் வந்து நார்மல் ஸ்டாக்ஸோட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு கண்டினியூஸாக இபிஎஸ் க்ரோ ஆகும். அந்த இபிஎஸ் க்ரோத் வந்து நார்மல் ஆவரேஜ் மார்க்கெட் சைஸோட இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். அந்த க்ரோ ஆகிற ஸ்டாக்கை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, கரெக்டான டைமில் வாங்கியிருந்தீங்கன்னா, அது வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அது ஒரு பெரிய விக்ட்ரி. இன் ரீசன்ட் டைம்ஸ் 1995லேருந்து இன்றைக்கு வரைக்கும் நியர்லி ஒரு 25 வருஷத்தில் 800 கோடி ரூபா வரைக்கும் ஆயிருக்கும் உங்கள் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பூரி கடியில் இப்போ ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கலாம், பட் 25 வருஷம் கன்சிஸ்டன்ட் ரீட்டெயிலில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, ஒரு அன்சர்வ்டு மார்க்கெட், ரீட்டெயிலில் யாருமே கடன் கொடுக்காத போது கடன் கொடுத்து அந்த மார்க்கெட்டை நல்லா டெவலப் பண்ணி ரொம்ப தூரம் க்ரோ பண்ணார். அந்த சைஸும் ஸ்கேல்லையும் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ, டிவிடெண்ட் அண்ட் ஸ்டாக் ஸ்பிளிட்டை வச்சு நல்ல லாபம் சம்பாதிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பையிங் பார்கெயின்ஸ் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ். பார்கெயின்னா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நல்ல ஸ்டாக்கு பிகாஸ் ஆஃப் சம் மார்க்கெட் சுச்சுவேஷன் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அந்த சீப்பாக கிடைக்கும்போது அந்த ஸ்டாக்கை நம்ம உள்ளே பூந்து வாங்கிறது. நான் வந்து மனப்புறம் வந்து இந்த ஒரு எல்டிவி இஷ்யூ வந்ததும், அது மட்டும் இல்லாமல் ப்ரமோட்டர் வந்து 300 பிரைவேட் கம்பெனியில் டெபாசிட் வாங்கி ஆகி ப்ராப்ளம் ஆன சமயத்தில் நியர்லி 15 ரூபாய்க்கு வரைக்கும் இப்போ மனப்புறம் போச்சு. ப்ரமோட்டர் அந்த இஷ்யூலாம் செட்டில் பண்ணி அவரோட மனப்புறம் ஸ்டாக்கை விற்று கடன்லாம் க்ளோஸ் பண்ணும்போது மனப்புறமோட விலை 24 ரூபா இருந்தது. 2000 ரூபா வரைக்கும் அந்த டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்தது. நான் வாங்கினேன், நிறைய பேரை வாங்கவும்னு சொன்னேன். வாங்கினவங்களுக்கு இன்றைக்கி 7 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்துடுச்சு, ப்ளஸ் ரெகுலராக டிவிடெண்ட் வந்துட்டுருக்கு. இது மாதிரி ஒரு ஸ்பெஷல் பார்கெயின் ப்ரைஸஸில் ஒரு ஸ்டாக் கிடச்சா அதை வாங்கி சாப்பிட்ணுங்கிறது அவரோட கருத்து. இதே மாதிரி டைட்டன் ஹெவி லாஸஸில் இருந்தபோது ரொம்ப சீப்பாக இருந்து, அப்புறம் தனிஷ்க்கு வந்து டேர்ன் அரவுண்ட் ஆகி டைட்டன் ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாக் ஆச்சு, அது ஒரு டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரி, அது ஒரு பாகியன் இஷ்யூ. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும், அதெல்லாம் நீங்கள் வாங்கலாம். கடைசியாக அவர் சொல்கிறது ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸுங்கிறார். ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸுங்கிறது பொலாரிஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். பொலாரிஸுங்கிற ஸ்டாக் ரெண்டாக பிரிஞ்சுது. ஐடி கம்பெனி ஒன்று, இன்னொன்று டிசைன் டெக்னாலஜி கம்பெனி ஒன்று, ரெண்டாக பிரித்தாங்க. அந்த டிசைன் கம்பெனி பேர் இன்டெலெக்ட். ரொம்ப நாளைக்கு பொலாரிஸில் காசு போட்டால் உங்களுக்கு பெருசாக ரிட்டர்ன் வரல. அது ஒரு சூப்பர் ஐடி ஸ்டாராக வந்திருக்க வேண்டிய கம்பெனி, ஆனால் தலைகீழ்னு பார்த்த ஜெய்னால் அதை சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியாக மாற்ற முடியல. கடைசியில் அவர் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கம்பெனியை விற்றார். அந்த பொலாரிஸ்ங்கிற கம்பெனியை பர்ச்சுசான்னு ஒரு டெலிகாம் சாஃப்ட்வேர் கம்பெனி வாங்கிடுச்சு. அதே சமயத்தில் இன்டெலெக்ட்டுங்கிற கம்பெனி இன்றைக்கி இன்னும் தனியாக பர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணி விற்றதில் யாரெல்லாம் வர்ச்சுவல் ஸ்டாக் விற்றாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிது, நல்ல லாபம் கிடச்சிது. ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ணாமல் கரெக்டாக அந்த டீல் அனௌன்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கினதோ, இல்லை டீல் அனௌன்ஸ் பண்ணோன்னா வாங்கியிருந்தவங்களுக்கும் நல்ல லாபம் கிடச்சிது. இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்பெஷல் மார்க்கெட்ஸ். ஸோ பேசிக்லி 4 விதமாக மார்க்கெட்டை பார்க்கலாம். பை இன் அ பேர் மார்க்கெட், செல் இன் அ புல் மார்க்கெட், அது ஒன்று. பை ஸ்பெஷலைஸ்ட் க்ரோத் ஸ்டாக்ஸ் அண்ட் ட்ரை டு கீப் தெம் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். மூணாவது, நீங்கள் வந்து பார்கெயின் சுச்சுவேஷன்ஸ் எது வரும், நான் மனப்புறம் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து சொன்னேன், ஐடிசி 150 ரூபா 100 எக்ஸாம்பிள், அந்த ஸ்டாக்கை பார்கெயினில் வாங்கிறது. மூணாவது, இப்போ நான் பொலாரிஸ் எக்ஸ்பிளைன் மாதிரி ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸ் வரும், அந்த ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸில் ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா நீங்கள் நல்ல ப்ராஃபிட் பண்ணுவீங்க. இந்த வருங்காலத்தில் மோர் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த லைக் பட்டன் அமுக்குங்க, இந்த சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க.
நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போகாது, கண்டென்ட் வேணும்னா எனக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வேணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் ஏறினா தான் ஹெல்ப் பண்ண முடியும். நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை சொல்லி ஆளுக்கு ஒரு 5 பேரையாவது சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கோரா யார் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ, கிண்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கிண்டில் லிங்க் கீழே இருக்குது, அதை அமுக்கினீங்கன்னா என் புக்ஸை நீங்கள் கிண்டில்லையே வாங்கிடலாம். ஹார்ட் காப்பி தான் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. கடைசியாக நேராக என்கிட்ட பேசணுன்னா moneypechu@gmail.com க்கு மெயில் அனுப்பவும். நன்றி, வணக்கம்.